சிக்குன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப சோகமான பொண்ணு. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஷார்ப்னர் குடுடி அப்படின்னு போய் கேட்டாலா சிக்கு, ஸ்வீட்டி வந்து அப்படின்ட்டு போய் வேற பக்கமாக உட்காந்துக்கிட்டா. அம்மா போங்கம்மா அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டு போயிட்டா. அம்மா சொல்கிறத கேட்டிருந்தா பரவாயில்ல. குட்டீஸ், வணையத்தின் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சொன்ன கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா? பாட்டு அதுவும் கேட்டு முடிச்சிட்டிங்களா? கதை பாட்டு? ஓ, இன்னும் கேட்கலையா? ஓகே, மெதுவாக. அப்பா அம்மா எப்போ சொல்கிறாங்களோ அப்போ பொறுமையாக அந்த கதைகளையும் பாடல்களையும் கதை பாட்டெல்லாம் பொறுமையாக கேளுங்க, சரியா? கேட்டுட்டு அந்த கதையை உங்கள் பாட்டி தாத்தாக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணணும். நீங்கள் சொல்லணும், இதுலேருந்து ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லணும், சரியா? ஆமாம். அப்புறம் இந்த வணிகத்தை பின்னாடி இவ்வளோ புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கான புக்ஸ் தான். நிறைய 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 அழகழகான படங்கள் போட்ட ரொம்ப அற்புதமான புத்தகங்களெல்லாம் இருக்குது. அதிலிருந்து தான் வணிகத்தை இவ்வளோ கதைகளை எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய கதைகள் வேணும், கதைகள் தெரிஞ்சுக்கணும், அம்மா அப்பா உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகங்களுக்கு நீங்கள் வணிகத்துக்கிட்ட கேட்கலாம், மெயில் பண்ணலாம், சரியா? என்ன கதை தெரியுமா? சிக்குன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப சோகமான பொண்ணு. ரொம்ப சோகம்னா அந்த கிளாஸ் ரூம்லேயே, அந்த வகுப்பறையிலேயே ரொம்ப சோகமான பொண்ணு. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்திலே ரொம்ப சோகமான பொண்ணு அவதான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸே அவளுக்கு இல்லை. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கேட்குறீங்களா? ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணோட தலைக்கு மேலே குப்பைங்க மேகம் மாதிரி மிதந்துட்டு இருந்தா யாராவது அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா? சிக்குக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. தலைக்கு மேலே, அவளோட தலைக்கு மேலே குப்பை மேகம் மிதந்துட்டே இருந்துச்சு. வாழைப்பழ தோல், ஆரஞ்சு தோல், பிஸ்கட் பேக்கெட், வீட்டுக்குள்ளே நம்ம என்ன குப்பையிலெல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் தலைக்கு மேலே ஒரு மேகமாக, குப்பை மேகமாக இருந்துச்சு. அதை சுற்றி ஈக்கள் எறும்புகள்லாம் மொச்சுட்டு இருந்துச்சு. ஒரே நாத்தமாகவும் இருந்துச்சு. அதனால் சிக்குக்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. சோனா நடந்து போயிட்டு இருந்தாலும் சிக்கு வந்து, சோனா நானும் கூட வரேன்னு வேகமாக கூட பக்கத்தில் போனோடனே சோனா ஓட்டமாக ஓடிட்டா. ஏன்னா இவக்கிட்ட குப்பை இருக்குல்ல, அதனால் ஓடிட்டா. அப்புறமா அந்த அன்னைக்கு கிளாஸ் ரூமில் ஸ்வீட்டி கிட்ட, ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஷார்ப்னர் குடுடி அப்படின்னு போய் கேட்டாலா சிக்கு, ஸ்வீட்டி வந்து அப்படின்ட்டு போய் வேறு பக்கமாக உட்காந்துக்கிட்டா. அந்த மாதிரி யாருமே சிக்கு கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா தலைக்கு மேலே குப்பை மேகம் இருக்குல்ல, யாருமே கண்டுக்கல. இன்னொன்று தெரியுமா, லஞ்ச் டைமில் கூட சிக்கு தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. தனியாக உட்காந்து சாப்பிட்டே இருக்கும் பொழுது சிக்கு நினச்சா, அம்மா சொல்கிறத கேட்டிருந்தா பரவாயில்ல, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி என்ன அம்மா சொன்னாங்க தெரியுமா? அம்மா சொல்லுவாங்க, சிக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டாச்சில்ல, தோலை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்கட் சாப்பிட்டையில் பேக்கெட்டை குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தேடி கொண்டு போய் போடுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே சிக்கு கேட்கவே இல்லை. இப்படி தூக்கி வீசுறது, வண்டியில் போகும்போது தூக்கி வீசுறது, பஸ்ஸில் போகும்போது தூக்கி வீசுறதுன்னு குப்பைகளை நினச்ச இடத்துல வீசிக்கிட்டே இருந்தான். அம்மாவுக்கு ஒரு நாள் ரொம்ப செமையாக கோவம் வந்துருச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, சிக்கு ஒரு நாள் இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அம்மா போங்கம்மா அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அப்படியே தூங்கி கண்ணு முழிக்கும் போது பார்த்தா
ஒயங் 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 ஒயின்னு ஒரே சத்தம், என்னமோ என்னடா ஒரு வாசம் கப்பா இருக்குது என்னடான்னு பார்த்தா தலைக்கு மேலே குப்பமேகம் வந்துருச்சு. அன்னையிலேருந்து அந்த குப்பமேகம் போகிறதே இல்லை, சிக்கு கூடையே சிக்கு தலைக்கு மேலேயே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் யாருமே சிக்கு கிட்ட நெருங்குறதுக்கு தயாராக இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் அவன் சோகமாகவே இருந்தான். ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருந்தாளா பாலா இருக்கான்ல தெரியுமா, அவன் என்ன பண்ணா நல்லா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூக்கி ரோட்டில் தோலை போட்டானா. சிக்குக்கு கோவம் வந்துருச்சு, என் தலைமையிலேயே இப்படி ஒரு குப்பை இது இருக்குது, இதை கூட இவனுக்கு தெரியாதா, ஏ பாலா மட பயலே அந்த தோலை எடுத்து குப்பை தொட்டியில் போடு இல்லைன்னா குப்பமேகம் வந்துடும் தலைக்கு மேலே அப்படின்னு. அவன் பயந்துட்டு தலைக்கு மேலே இருக்கிற குப்பமேகத்தை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் தோல் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவான். அடுத்த நாள் சிக்குவோட அந்த குப்பமேகம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். எப்படி எப்படி சிறுசாச்சு அப்படின்னு சிக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது மாடி வீட்டில் இருக்கிற ஒரு ஆன்டி வந்து கவரை அங்கிருந்து குப்பையோட தூக்கி தெருவில் வீசுவாங்க மேலேருந்து மாடியிலேருந்து. அப்போது அந்த ஆன்டி கிட்ட சொல்லுவா சிக்கு, ஆன்டி எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, கீழே இறங்கி வந்து குப்பை தொட்டியில் போடலாம்ல, மேலேருந்து குப்பையெல்லாம் செதறிட்டு கீழே வந்து விழுகுதுன்னு அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடுவான். உடனே குப்பை மேகம் இன்னும் சிறுசாச்சு. இப்படி அந்த ஊரில் எங்கே குப்பை கிடந்தாலும், பள்ளிக்கூடத்தில் எங்கே குப்பை கிடந்தாலும், எங்கே குப்பையை பார்த்தாலும் எடுத்து போட குப்பை தொட்டியில் போட ஆரம்பித்தா, அதேமாரி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தா. இதனால் அந்த ஊரும் அந்த ஸ்கூலு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாச்சு. சிக்குவோட தலைக்கு மேலே இருந்த குப்பை மேகமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாயிட்டே வந்துச்சு. ஒரு நாள் சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு குப்பை மேகம், மொத்தமாக குப்பை மேகம் மறைஞ்சு போயிடுச்சு. சிக்குக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அளவே இல்லை. சுத்தமாக இருக்கிற ஊரையும் சுத்தமாக இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார்த்து சிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து சிக்கு எந்த குப்பையை போடுறதுனாலும் எந்த குப்பை தொட்டியில் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ரெண்டு குப்பை தொட்டி இருக்குல்ல இப்போல்லாம் நிறைய இடங்களில், ஆமாம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்குல்ல, அதில் தரம் பிரித்து சரியாக போட்டுருவா. ரீசைக்கிள் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதனால் கரெக்டாக போட்டுருவா. அந்த ஊரும் சிக்குவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான். அதோட கதை முடிஞ்சு போயிடுச்சான். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணும், நம்ம போடுற குப்பையெல்லாம் எங்கே போகுது, அதெல்லாம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த குப்பையை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை உங்கள் அப்பா அம்மா கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். மறுபடியும் நிறைய கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். வணியத்தின் வணக்கம்.